கை வலிக்கு கிண்டாமல் பால் எதுவும் சேர்க்காத ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி சட்டுன்னு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், அதே நேரத்தில் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து அரை கப் அளவுக்கு உடச்ச கடலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு உடச்ச கடலையாக நான் சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலை சூடாகிற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து கிடைக்காது. இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டிலே வந்து சுலபமாக செஞ்சிடலாம். கை பொறுக்கிற சூடு அளவுக்கு உடச்ச கடலை வந்து வறுபட்டால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உடச்ச கடலையை வந்து பவுடர் ஆக்கிக்க போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உடச்ச கடலையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் உடச்ச கடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய்களையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்தோம். ஸோ அதனால் இந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதே அளவுக்கு தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெல்லம் சேர்க்கறத விட நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த ரெசிபி செய்யும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கரண்டி நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா கரைஞ்சதும் வாசனை இல்லாத எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதில் உடச்ச கடலை அண்ட் ஏலக்காவை நம்ம ஃபைன் பவுடரை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை கரைசலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கை வலிக்கு கிண்டணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபிக்கு பால் எதுவுமே வந்து தேவைப்படாது. அண்ட் பேன்லேயுமே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்து இந்த ரெசிபி நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே நாட்டு சர்க்கரை கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடச்ச கடலை எல்லாம் ஸ்டவ்வில் வந்து இருந்து நல்லா வந்து வெந்துட்டதுக்கப்புறமா இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, கடைகள்லையுமே கிடச்சிருக்காது. ஸோ சட்டுன்னு வீட்டில் வந்து இந்த ரெசிப்பியை ரெடி பண்ணி பாருங்கள். இதோடய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பேனில் எதுவுமே வந்து ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கிளறி கொடுத்துக்கலாம். நார்மலாக குழந்தைங்களுக்கு உடச்ச கடலை மட்டுமே வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபிஸை ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப புதுசாக வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒன்ஸ் நல்லா கிளறி கொடுத்துட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குழிக்கரண்டியில் வந்து நெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து இந்த உடச்ச கடலை அல்வா வந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படுற நட்ஸை வந்து நெய்யில் வதக்கி அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான மைசூர் பாக் சாப்பிட்ற டேஸ்ட்டில் வந்து இருக்கும். சட்டுன்னு மைசூர் பாக் அண்ட் அல்வாலாம் செய்ய முடியாத டைமில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்து ரெடியாகும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடும் பொழுது உடச்ச கடலில் தான் இந்த ரெசிபி செஞ்சோமான்னு உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒன் டைம் ஆச்சும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூவை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அமேஸ் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.